ஒரு காலத்தில் நாமும் பிரபலமாக மாட்டோமா என ஏங்கியிருக்கிறேன் தற்போது ஏன் அப்படி ஆனோம் என வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று மனம் நுந்து பேசுகிறார் நடிகை தீபா தொலைக்காட்சி சினிமா ரசிகர்களுக்கு நடிகை தீபா மிகவும் பரிச்சயம் குக்வித் கோமாளி நிகழ்ச்சி இவரை சமூக வலைதளங்களிலும் பிரபலமாக்கியது ஆனால் தற்போது அதே சமூக வலைதளங்களில் வரும் விமர்சனங்களைக் கண்டு நொந்து போயிருக்கிறார் தீபா ஒரு தனியார் சேனலில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் உடல் கேலி செய்யும் வகையில் பேசிய ஒரு நபரை கண்டித்தார் தீபா அப்போது சற்று ஆவேசமாக பேசிய அவர் இறுதியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களின் ஏற்பாட்டின் பேரில்தான் அப்படி பேசியதாக கூறிவிட்டார் இதுதான் எதிர்மறை விமர்சனங்களுக்கு காரணமாகியிருக்கிறது தேவையில்லாத எதிர்மறை விமர்சனங்களால் மன உளைச்சலில் இருப்பதாக பிபிசி தமிழிடம் தெரிவித்த தீபா அந்த நிகழ்ச்சியில் தான் எதுவும் தவறாக பேசவில்லை என்றும் நிகழ்ச்சி தயாரிப்பு தரப்பே சொல்ல சொல்லியிருந்தாலும் கூட தனது சொந்த வாழ்வில் நடந்ததை வைத்து ஆத்மார்த்தமாக கூறியதாகவும் தன்னை போல வேறு பிள்ளைகள் யாரும் விடக்கூடாது என்ற சமூக நோக்கத்தில் தான் அந்த கருத்தை தெரிவித்ததாகவும் கூறுகிறார் சோலை பார்த்தா முடித்தா அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அந்த சோழ முடிஞ்சு மூணு நாலு அஞ்சு மாசம் ஆயிப்போச்சு அப்போ வந்து நாங்க அந்த பேசணும் சொல்லணுங்கிறதுக்காக நான் யாரு சொல்லணும் ஒத்துக்கிறேன் பொம்பளை பிள்ளைங்களை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்க அது எவ்வளவு வழி கொடுக்குன்றது தெரியும் சின்ன பிள்ளைங்களை ரொம்ப தாழ்வு மனப்பான ராஜாங்க பண்ணா அது எவ்வளவு இன்னமே எனக்கு அந்த பாதிப்பு இருக்கு அதை குடுத்துட கூடாதுங்கிறதுக்காக நான் போராடுறேன் அத வந்து காமெடியா சொல்றனோ அழுதுக்கு சொல்றனோ இல்ல வெறுத்துக்கு சொல்றனோ எப்படியா நடிப்புக்கு சொல்றனோ அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன்னு என்னோட முடிய தாழ்வு சில மாதங்களுக்கு முன்பு தீபா பேசிய அந்த வீடியோ தற்போது வாட்ஸ்அப் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பலராலும் பயிரப்பட்டு வருகிறது பலரும் தீபாவின் பேச்சுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் தயாரிப்பு தரப்பு சொன்னதால்தான் இந்த கருத்தை பேசியதாக இறுதியில் அவர் தெரிவித்ததால் சிலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் என்ன பேசினார் தீபா தமிழ் தொலைக்காட்சி சேனல்களிலும் சரி சில திரைப்படங்களிலும் சரி நகைச்சுவை என்ற பெயரில் உருவக்கேலி உடல் கேலி செய்யும் போக்கு அதிகரித்து வருகிறது அதே சமயம் இதற்கு அவ்வப்போது கண்டனங்களும் குவிந்து வருகின்றன இந்த சூழலில் தமிழகத்தின் பிரபல பொழுதுபோக்கு சேனல் ஒன்றில் சின்னத்திரை கலைஞர்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதில் பங்கேற்பாளர் ஒருவர் உடல் கேலி செய்யும் வகையில் பேச துவங்கிய போது தீபா குறுக்கிட்டார் ஒரு காலத்தில் நாங்களும் உடல் இழைத்து காணப்பட்டவர்கள்தான் ஆனால் இப்போது எப்படி இப்படி பருமனானோம் என யாராவது யோசித்தீர்களா எங்களது உடலை சிதைத்து இன்னொரு உயிரை தருகின்ற தாய் நாங்கள் ஒரு தாயை இப்படி கேலி செய்வது உங்களுக்கு தவறாக தெரியவில்லையா நான் வீட்டுக்கு செல்லும் போது என்னை இரண்டு பிள்ளைகள் எதிர்பார்த்து இருக்கும் அப்போது நீ கிளியோபாட்ராவையோ அல்லது ஐஸ்வர்யா ராயையோ கொண்டு போய் நிறுத்தினாலும் அம்மா என்று கட்டிப்பிடிக்க மாட்டான் என் பிள்ளைகளுக்கு நான் தான் அழகி படத்திலும் சீரியலிலும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளிலும் இது போன்று வருவதை நான் விரும்பவில்லை என அதில் பேசியிருந்தார் ஆனால் அந்த நிகழ்ச்சியிலேயே தனது பேச்சு எழுதி கொடுத்து பேசியது என கூறினார் இதன் பின்னரே அவர் கடும் கேலிகளை சந்திக்க வேண்டியிருந்தது இது மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு நீ வீட்டில் உட்காரு என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் தன்னுடைய வீடியோவுக்கு விமர்சனங்கள் வந்ததாக தீபா தெரிவிக்கிறார் நான்கு மாதங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக பார்க்காமல் குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வைத்து பேசுவது தவறு இதனால் நான் அனுபவித்த வேதனையும் வழியையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்கிறார் தீபா ஒரு காமெடி நிகழ்ச்சியில் உட்கார்ந்து கொண்டு நான் காமெடி செய்ய மாட்டேன் என சொல்ல முடியாது உடல் கேளிகள் குறித்து நான் பேசியது இதயத்தில் இருந்து பேசிய வார்த்தைகள் நிகழ்ச்சி தயாரிப்பின் ஏற்பாட்டின் பேரில் அப்படி பேசினேன் என சொன்னது அந்த தருணத்தின் இறுக்கத்தை குறைக்க சொல்லப்பட்டவை என விவரிக்கிறார் தீபா நம்ம எதை அதிகமா பிரதிபலிச்சிருக்கோம் அப்படிங்கறது இப்ப நான் செய்யற தொழிலோட சேர்ந்து ஒரு சமூகத்துக்கு நல்லது செய்யணும் நினைக்கிறேன்ல அதான் நீ பாக்கணும் நான் சிரிச்சா தப்புங்க நான் இப்ப ஒரு காமெடி சோல போய் உட்காந்துட்டு நான் காமெடி பண்ணாம எனக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு உட்காந்துனா எனக்கு நாளைக்கு சேர் கொடுப்பான் நானே யாரும் சேர் போடுவா எனக்கு அப்ப நான் எங்க போறேன்னா அங்க அதுக்கு ஏத்தாப்புல நான் மாறிதானே ஆகணும் பணத்தை விட சுயமரியாதை முக்கியம் என்றும் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தனக்கு அழைப்பு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கிடைக்கும் நல்ல வருமானம்தான் என்னால் அங்கு போயிருக்க முடியும் ஆனால் அதற்கு நான் போகவில்லை நான் காசு பணத்திற்கு அடிமை அல்ல அன்புக்குத்தான் அடிமை என்கிறார் அவர் ஒரு காலத்தில் நாமும் பிரபலமாக மாட்டோமா என ஏங்கி இருக்கிறேன் தற்போது ஏன் அப்படி ஆனோம் என வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் பணத்துக்காக ஸ்கிரிப்டுக்காக பேசுபவள் என்றெல்லாம் வைக்கப்படும் விமர்சனங்களை பார்த்தால் எனது பிள்ளைகள் பாதிக்கப்படுவர் நடிப்பு துறையில் நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு மட்டுமே தெரியும் என்னை நீங்கள் கொண்டாடவும் வேண்டாம் கீழே தள்ளவும் வேண்டாம் என்கிறார் தீபா